ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து வாழை வச்சுட்டு அரிசி மாவாடை பண்ண போறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம வந்து வாழை இலையை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். இதுதான் கரெக்டாக இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ண போறோம் தேவைக்கு. சரி, அப்ப நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து செவ்வாழை இலை, இது செவ்வாழை மரம், இது ஆக்சுவலா நல்ல இலை தான் நம்ம பறிச்சிருக்கோம். ஸோ இது நம்ம வந்து செவ்வாழைன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மரம் தான் இது. ஸோ எப்படின்னா கீழே தண்டெல்லாம் சிகப்பு கலர்ல இருக்கு, ஸோ அதனால தான் செவ்வாழை. யோஷி, இந்த இலையை எடுத்துட்டு வா, உள்ள எடுத்துட்டு வா. ஹாய் சொல்லு, இங்கே பாரு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. பட்டு ஹாய் சொல்லுங்க. அடுத்தது நம்ம வந்து அரிசி மாவு கொட்டிக்கலாம். மொத்தம் 3.5 டம்ளர் நான் எடுத்திருக்கேன், இது கரெக்டா இருக்கும். சோ இதுல நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ நம்ம வந்து வெல்லம், ஸோ நாட்டு சர்க்கரை இதுலேயே போடலாம். அதுவும் தேவைக்கு தாங்க, இத்தனை அளவெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நான் தேவைக்கு போட்டிருக்கேன். ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். நம்ம வந்து அடைக்காக தேங்காய் வந்து நான் உடைச்சு கட் பண்ணிட்டு மிக்சியில போட்டிருக்கேன். ஸோ மிக்சியில வந்து டக்குன்னு நமக்கு அரைச்சி தரும். ஸோ நான் கொஞ்சம் ஏலக்காவை நான் போடுறேன், எனக்கு தேவைக்கு நான் ஏலக்காவை போடுறேன். ஸோ ஏலக்காவை போட்டுட்டு நம்ம ஒன்னா அரைச்சி எடுக்கலாம். ஸோ நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம வந்து ஒரு பவுலில் அரைச்சிட்டு வந்த கோக்கனட்டை வந்து அப்படியே குட்டிக்கலாம். இதில் நம்ம தேங்காவில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். நல்லாவே கையாலே பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். அடுத்தது நான் வந்து மாவு ஒரு உருண்டி எடுக்கிறோம். இதை வச்சுட்டு அழகாக நம்ம வந்து செம ஈஸி இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா, ஸோ சுடு தண்ணியெல்லாம் வச்சுட்டு நிற்க தேவையில்லை. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த தேங்காவை அழகாக இப்படி வச்சு கொடுத்துடலாம். வச்சுட்டு இந்த இலையை அழகாக இப்படி மடித்து நல்லா மடிச்சு கொடுங்க. இந்த வரும்புலாம் நல்லா அழகா மடிச்சு வச்சிருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்திலையுமே வந்து ஃபில் பண்ணிட்டேன், நான் அரிசிமாவை ஃபில் பண்ணிட்டேன். இட்லி வேகிற டைம் தான், இதுல வேற டைம் எல்லாம் மாற்றம் கிடையாது. ஸோ இட்லி எப்படி நீங்க டைம் பார்த்து வைக்கிறீங்களோ அது மாதிரி வச்சுக்க வேண்டியதா. ஸோ நான் இப்ப வந்துட்டு இது ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். 30 நிமிஷம் தான் நல்லா வேகும். ஸோ நம்ம வந்து 30 நிமிஷம் வச்சிடலாம். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்ப வந்து கேஸ் ஆஃப் பண்ண போறேன். கேஸ் எரியுது, நான் ஆஃப் பண்ண போறேன். 10 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக வந்திருக்கு. ஸோ இலை எல்லாமே இங்கே பாருங்க, ஒட்டவே இல்லை, நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இது தட்டில் எடுத்துடலாம். தோலெல்லாம் நம்ம வந்து அழகாகவே உரிச்சு எடுக்கலாம். ஸோ
சூப்பராக விழுது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய். இப்போ என் பொண்ணுக்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்க போகிறேன். ஸோ சாப்பிட்டு பாரு பாப்பா எப்படி இருக்குன்னு. ஓ ஊதுறீங்களா பட்டு, பட்டுக்குட்டி ஊதுறீங்களாடி, எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிட்டுட்டு கேஷி எப்படி இருக்கு, அம்மாவை பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா?